வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஊரடங்கு தளர்வுகள் பற்றி முதலமைச்சரோட அறிக்கை ஒன்று வெளியாயிருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடியான வகுப்புகள் சுழற்சி முறையில் இல்லாமல் அனைத்து நாட்களிலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் WHO வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஒமிக்ரான் வைரஸ் இதுவரை இல்லாத அளவில் வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழகத்தில் நைஜீரியாவிலிருந்து வந்த ஒருவருக்கு வந்து ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்குது. அவர் குடும்பத்தை சார்ந்த மேலும் 6 பேருக்கும் கொரோனா தொற்று இருக்குது. அது இன்னும் ஒமிக்ரானா இல்லையா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படலை. இந்த சூழ்நிலையில் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு வினா கேட்கப்பட்டது. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சுழற்சி முறை வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு நேரடியான வகுப்புகள் தினந்தோறும் நடக்குமா அப்படின்னு. அதற்கு இன்றைக்கு அவர் ஒரு நிகழ்ச்சியில் பதிலளிக்கும் போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வரக்கூடிய 25ஆம் தேதி முதல்வரோட ஆலோசனை செய்து பிறகு வந்து இந்த வகுப்புகள் திட்டமிட்டபடி நடக்குமா அல்லது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தற்சமயத்திற்கு வகுப்புகள் சுழற்சி முறை ரத்து செய்யப்பட்டு நேரடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அறிவிப்பாக இருக்குது. வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு பிறகு இதில் மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இதில் மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒமிக்ரான் தொற்று எந்தளவுக்கு கட்டுப்படுத்தப்படுது, கொரோனா தொற்று எப்படி கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ பள்ளிகள் கண்டிப்பாக இயங்கும். எந்த மாதிரியான சூழலில் இயங்கும் அப்படிங்கிறது வந்து 25ஆம் தேதி முடிவு செய்யப்படும். மிக முக்கியமாக 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பள்ளிகள் இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து நீங்கள் அங்கங்கே ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை டிபெண்ட் பண்ணாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை இவங்களோட அறிவிப்புகளையும் தமிழக அரசோட அறிவிப்பையும் எதிர்நோக்கி காத்துருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து உங்களுக்கு உண்மையான தகவல் தெரிய வரும். ஸோ உங்களோட தேர்வுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க. அப்படி மாற்றம் ஏதாவது வந்தது, உறுதிப்படுத்தப்பட்ட அஃபீஷியல் தகவல் வந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.